காங்கிரசின் இளம் தலைவர்களில் ஒருவராகவும் ராகுலுக்கு நெருக்கமாகவும் இருந்த ஜோதி ராதித்ய சிந்தியா காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமானார் பாஜகவில் சேர்ந்ததன் மூலம் ஜோதி ராதித்ய சிந்தியா காங்கிரசிற்கு துரோகம் செய்துவிட்டார் ஏனென்றால் அவர் உடம்பில் காங்கிரஸ் ரத்தம் ஓடுகிறது என காங்கிரசார் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் உண்மை என்ன மத்திய பிரதேசத்தை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கியது குவாலியர் ராஜாங்கம் இந்த ராஜ சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ஜோதிராதித்யா குவாலியர் ராஜாங்கத்தின் கடைசி மகாராணி விஜயராஜி சிந்தியாவின் பேரன் தான் ஜோதிராதித்யா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் குவாலியர் அரசு இந்திய அரசுடன் இணைக்கப்பட்ட பிறகு விஜயராஜி சிந்தியா காங்கிரஸில் இணைந்து அரசியல் பயணத்தை துவங்கினார் சிந்தியா ராஜ ராஜபரம்பரையின் கோட்டை என இப்போதும் வர்ணிக்கப்படும் குணா லோக்சபா தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியானார் ராஜாஜி சுதந்திர கட்சியை துவங்கியபோது அதில் விஜயராஜே சிந்தியா இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் அதே குணா தொகுதியில் சுதந்திரா கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் வெற்றி பெற்ற அதே வேகத்தில் எம்பி பதவியை துறந்துவிட்டு ஜனசங்கத்தில் இணைந்தார் மத்திய பிரதேச அரசியலில் தீவிரம் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு லோக்சபா தேர்தலில் இந்திரா அலைவீசியபோது கூட ஜனசங்கம் மத்திய பிரதேசத்தில் மூன்று சீட்களை பிடித்தது அதற்கு காரணம் விஜயராஜே சிந்தியாவின் செல்வாக்கு ராஜமாதா என மக்களால் மரியாதையுடன் அழைக்கப்பட்ட விஜயராஜே சிந்தியா மத்திய பிரதேசத்தில் ஜனசங்கத்தை வலுப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ஜனசங்கம் பாரதிய ஜனதாவாக மாறியபோது வாஜ்பாய் அத்வானி போன்றவர்களுடன் முக்கிய பங்காற்றினார் விஜயராஜ சிந்தியா விஜயராஜ சிந்தியாவின் ஒரு மகள் ராஜ சிந்தியா அவரும் பாஜக தான் ராஜஸ்தான் முதல்வராக இரண்டு முறை இருந்தவர் இன்னொரு மகள் யசோதரா சிந்தியா மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் விஜயராஜ சிந்தியாவின் ஒரே மகன் மாதவராவ் சிந்தியாவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு லோக்சபா தேர்தலில் ஜனசங்க எம்பியாக வெற்றி பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில்தான் அவர் காங்கிரசிற்கு போனார் ராஜீவ் நரசிம்மராவ் ஆட்சிக் காலத்தில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் அவரது மறைவிற்குப் பிறகு மகன் ஜோதிராதித்ய சிந்தியாவும் காங்கிரஸில் தொடர்ந்தார் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை தொடர்ந்து நான்கு முறை குணா தொகுதி எம்பியாக வெற்றி பெற்றார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூணாக விளங்கினார் அவரை குவாலியர் மகாராஜா என்றுதான் மத்திய பிரதேச காங்கிரஸ் தொண்டர்கள் அழைப்பார்கள் பதினெட்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தபோது முதல்வர் பதவிக்கு வருவார் என காங்கிரசார் நினைத்திருந்தனர் ஆனால் கமல்நாத்தை முதல்வராக காங்கிரஸ் தலைமை தேர்வு செய்தது அது ஜோதிராதித்யாவையும் அவரது ஆதரவாளர்களையும் அதிருப்தி அடைய வைத்தது ராகுலுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் குணா தொகுதியில் பாஜக டிக்கெட்டில் போட்டியிட்ட பால்ய நண்பன் கிருஷ்ணபால் யாதவிடம் ஜோதிராதித்ய சிந்தியா தோற்றார் சுதந்திரத்திற்கு பிறகு சிந்தியா குடும்பத்தினர் மட்டுமே வெற்றி பெற்று வந்த தொகுதி குணா அது கைவிட்டுப் போனதால் ஜோதிராதித்யா மேலும் விரக்தி அடைந்தார் ஆனால் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் அடைந்த படுதோல்விக்காக ஜோதிராதித்ய சிந்தியா பலிகடாக்கப்பட்டார் அப்போதே தனது அரசியல் எதிர்காலம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகினார் ஹோலி தினத்தில் முடிவெடுத்தார் பிரதமர் மோடியை சந்தித்தார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் மறுநாள் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானார் அவரை பாஜக தலைவர் ஜே பி நட்டா வரவேற்று பேசியது இப்படித்தான் ஜோதிராதித்யாவின் பாட்டி விஜயராஜே சிந்தியா பாஜக நிறுவனர்களில் ஒருவர் அவரது பேரன் ஜோதிராதித்யா பாஜகவில் சேர்ந்திருப்பதை பிரிந்து போன குடும்ப உறுப்பினர் மீண்டும் நமது குடும்பத்திற்கே வந்திருப்பதாக பார்க்கிறேன் என்றார் நட்டா பாட்டி விஜயராஜ் சிந்தியா இறக்கும் வரை பாஜகவின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் தன் வாரிசுகள் அனைவரும் பாஜகவிற்காக பணியாற்ற வேண்டும் என விஜயராஜ் சிந்தியா விரும்பினார் அந்த விருப்பத்தை ஜோதிராதித்ய சிந்தியா இன்று பூர்த்தி செய்திருக்கிறார் என்றார் காங்கிரஸில் பதினெட்டு ஆண்டு நீடித்த முதல் இன்னிங்ஸ் முடிந்துவிட்டது பாஜகவில் புதிய இன்னிங்ஸை துவங்கியிருக்கிறார் கட்சியில் சேர்ந்தவுடன் ராஜ்யசபா சீட் கொடுத்து ஜோதி ராதித்யா சிந்தியாவை அங்கீகரித்திருக்கிறது பாரதிய ஜனதா